Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி vlog தான் பார்க்க போறோம். அதாவது ஈத்துக்கு நம்ம என்னென்ன dressலாம் purchase பண்ணிருக்கோம், எங்க போய் purchase பண்ணிருக்கோங்கறத நான் உங்களுக்கு இந்த vlogல காட்டுறேன். நோம்பு ஆரம்பிச்சதுல இருந்தே என்னால அவ்வளவா வீடியோஸ் எதுவும் போட முடியல, வீடியோ அதிகமா ஷூட் பண்ண முடியல. ஏன்னா நோம்பு டைம்ங்கிறதுனால தொழுகை, அப்புறம் வந்து நோம்பு பிடிக்கிறது, அப்புறம் சகர் சாப்பாடு செய்யறது, இந்த மாதிரி டைம் வந்து ஃபுல்லா கரெக்டா இருந்ததுனால என்னால எந்த வீடியோஸும் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ வந்து லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் நோம்பு ஸ்டார்டிங்லேயே வந்து ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிட்டேன். ஸோ அதை வந்து சென்னை சில்க்ஸில் தான் நான் அந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணேன். எப்போதுமே வந்து நான் போத்தீஸ் தான் போவேன், பட் என் பொண்ணு இந்த தடவை தான் வந்து சென்னை சில்க்ஸில் போய் நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன். அதான் போயிருந்தேன். ரேட்டும் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெஸ்ஸஸும் ரொம்ப நல்லா இருந்தது. கமர்தீனும் வந்து அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிட்டான். ட்ரெஸ்ஸு வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது, அதாவது நம்மளுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த ரேஞ்சில் வேணுமோ அந்தந்த ரேஞ்சில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் லேடிஸ்க்கு வந்து குர்த்திஸ், அப்புறம் சுடிதார், அப்புறம் சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. நியூ மாடல்ஸும் நிறைய வந்திருந்தது. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நான் போயிருந்தேன்னா, நோம்பு வந்து பாதியில் போயிருந்தேன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் போயிட்டேன், ஏன்னா வந்து நோம்பு வச்சுட்டு அலைய முடியாதுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே வந்து போயிட்டேன். இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் அந்த பொண்ணுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது நான் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இந்த ரெண்டு ட்ரெஸ் தான் நான் எடுத்திருந்தேன், நல்லா இருந்தது. இந்த தடவை வந்து சோலி டைப்பில் தான் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தாள். லாங் ஃப்ராக் தான் எப்போதும் எடுப்பாள், இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சோலி டைப்பில் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தா. அப்புறம் இந்த ட்ரெஸ் பற்றி நான் சொல்லணும், அதாவது லாங் ஃப்ராக் தான், அது வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது வந்து 10,000க்கு மேலே போட்டிருந்தாங்க, அதாவது வெட்டிங்க்கெலாம் போட்டால் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து எனக்கு அங்கே உள்ள லைட்டிங்னால் என்னால் வந்து வீடியோ வந்து கரெக்டாக எடுக்க முடியலை. அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹேண்ட்பேக்ஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல லுக்காக, அதாவது வந்து பார்ட்டி வேறு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது பேக்ஸ்லாம். நானும் ஒரு பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பேக் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் எங்கேயும் கொண்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நார்மல் ரேட், அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஹேண்ட்பேக்ஸும் இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டீஸ்க்கு வந்து ஸ்பெக்ஸும் இருந்தது. கமர்தீனும் ஒரு கண்ணாடி வந்து எடுத்துக்கிட்டான். அதே மாதிரி பொண்ணு வந்து ஒரு கண்ணாடி வேணும்னு சொல்லிவிட்டு அவளும் அதை எடுத்துக்கிட்டா. ஃபைனலாக வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நானும் வந்து சாரீ எடுத்திருந்தேன். சாரியும் ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்துகிட்டு வெளியே வந்து சென்னை சில்க்ஸ் வெளியே வந்து இப்போ எல்லா பக்கமும் வைக்கிற மாதிரி, நம்ம சென்னை, நம்ம நெல்லை அப்படிங்கிற மாதிரி, நம்ம மதுரை அப்படிங்கிற மாதிரி நம்ம நெல்லைன்னு வச்சுருந்தாங்க. சரி, அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது பக்கத்தில் கமர்தீனை விட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5-3 டேஸ்க்கு அப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த போகிற வழியில் வந்து அந்த கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இஃப்தார் டைம்ங்கிறதுனால அங்கே நோம்பு திறக்கிற மாதிரி போயிட்டோம். நோம்பு திறக்கிறதுக்கு எல்லா வெரைட்டிஸும் வச்சு நோம்பு நல்லா திறந்து முடிச்சாச்சு. நோம்பு டைமில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சாலும் நோம்பு திறந்த உடனே தண்ணி குடித்த உடனே வந்து வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிரும். என்ன டிஷ்ஷஸ் வச்சுருந்தாலும் நமக்கு அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். மெயினாக வந்து நோம்பு டைமில் தொழுறது, துவா கேட்குறது, இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம்தான். நோம்பு திறந்ததுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஃப்ரூட் வந்து, அதாவது வந்து நார்மலாக ஜூஸு குடிக்கிறத விட ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி குடித்தோன்னா அதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் குட்டீஸ்க்கு வந்து ரோஸ் மில்க் எங்க, டேங்க் எங்க, அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு தோணுது. அப்புறம் ஒரு 1 டே இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஊருக்கு வந்தாச்சு. அப்புறம் வந்து இப்போ ஈத்துக்கு வந்து 1 or 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ வந்து கமர்தீனுக்கு வந்து லைட்னிங்லாம் போடணும்னு ரொம்ப ஆசை. அவனே வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணி லேடர் போட்டு அவனே வந்து எல்லா லைட்டும் வந்து செட் பண்ணி போட்டு விட்டான். ஈவினிங் 6 மணி ஆனதும் உடனே லைட்டை போடணும், அதுக்கிட்ட நின்றுட்டு ஒவ்வொரு இதாக மாற்றி பார்த்துட்டே இருக்கணும். அதான் அவனோட வேலை. இப்போ வாங்க நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கலாம். இதுதான் என்னோடய சாரீ. இது வந்து அம்மா எடுத்து கொடுத்த சாரீ. அதுக்கு வந்து இதுதான் ப்ளவுஸு. இந்த டிசைன் ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாரீ வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதாவது பல்லூவில் வந்து பிங்க் கலர், அந்த மாதிரி பார்டர் வந்து பிங்க் கலராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டார்க் ப்ளூ கலர் வித்து பிங்க் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த கலர் நான் வந்து செலக்ட் பண்ணினேன், சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் இன்னொரு ஒரு கலரும் எடுத்திருந்தேன், அதாவது வந்து ப்ரௌன் கலர், ப்ரௌன் வித் க்ரீன் கலர் வந்து பார்டர் வரும். க்ரீன் கலர் வந்து அதுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுதான் ஈத் அன்னைக்கு நான் வேர் பண்ணணும்னு வச்சுருக்கிறேன். இன்ஷால்லா வேர் பண்ணிவிட்டு தொழுதுட்டு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன்.
இதுதான் அந்த சாரீ. ஆனால் வந்து சாரீல வந்து ஷைனிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஷைனிங் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு லுக்கு. அதை வந்து வீடியோ நான் உங்களுக்கு ஷூட் பண்ணுறத விட நேரில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரைட்டாக இருந்தது. அந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அது என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ வந்து இந்த சேம் கலர் தான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ண அந்த சாரீ கலர் வந்து எனக்கு கிடைக்கல. இந்த டைம் தான் கிடச்சிருக்குங்கிறதுனால நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர் கட்னா. ஷைனிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வீடியோவில் ஷூட் பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த கலர் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பக்கம் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து கலர் வந்து கட்டுனா வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முந்தானையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் முந்தானை. ரொம்ப நல்லா இருந்தது முந்தானை பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலர் ப்ளவுஸு, ப்ளவுஸ்லேயும் பார்டர் வருது. ப்ளவுஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளவுஸும் நல்லா ஷைனிங் கொடுத்துருக்காங்க. என்னோடய இந்த சாரீ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா. அப்புறம் பொண்ணுக்கு வந்து நான் சொன்னல சோலி மாதிரி எடுத்திருந்தேன்னு சொல்லி, அதுவும் நல்லா இருந்தது. அது வந்து டாப் வந்து ஒரு டாப் வந்து வெல்வெட்டில் கொடுத்துருந்தாங்க. மெரூன் கலர் வெல்வெட்டில் வந்து டாப்பு, அப்புறம் வந்து லைட் க்ரீன் கலரில் வந்து ஸ்கர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஹேங்கரில் தான் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கிறேன். ஸ்கர்ட்டோட அடியில் வந்து இந்த ஃப்ரில்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து சைடில் வந்து ஒரு குஞ்சம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஹிப்பில் வந்து கெட்டுறதுக்கு வந்து குஞ்சம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பார்டர், இந்த நெக் பார்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இது வந்து இன்னொரு கலர். இது வந்து அம்மா வந்து எடுத்து கொடுத்துருந்த இது தான், அம்மாவோட இதில் எடுத்தது. இதுவும் நல்லா இருந்தது. இது ஃபேண்டா கலரில் ஸ்கர்ட் வரும். அதுக்கப்புறம் டாப் வந்து க்ரீன் கலரில் வரும். அதுலேயும் வந்து ஜம்கி ஒர்க்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டுக்குமே சால் இருந்தது. பட் என்னால் வந்து வீடியோ எடுக்கும்போது ஞாபகம் இல்லாமல் நான் எடுக்காமல் இருந்துட்டேன். அப்புறம் கமர்தீன் ட்ரெஸ் வந்து ரெண்டு ட்ரெஸ் தான் அவனுக்கும். இந்த பேண்ட் வந்து லைட்டை முக்காவாசி வந்து அவன் ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுவான். இந்த பேண்ட், அப்புறம் இந்த உட்டி வந்து ரொம்ப நாளாக எடுத்து கேட்டுகிட்டே இருந்தான். அதுவும் வந்து இந்த கிரே கலரில் அமைஞ்சது. அதுவும் எடுத்திருந்தோம். இதுக்கு இதான் வந்து மேட்சிங் பேண்ட்டு. அப்புறம் இது ஒரு ட்ரெஸ்ஸு, இது ஒரு க்ரீன் கலரு, அப்புறம் ஒரு சாண்டல் கலர் பேண்ட் மாதிரி ஒரு செட்டு. இது ஒரு செட், அது ஒரு செட்டு எடுத்திருந்தோம். அப்புறம் என்னோடய பொண்ணு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மெஹந்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதோட லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.